ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது சாரல் சீக்ரெட்ஸ் அண்ட் நான் ஸ்ரீமதி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் அம்மாவோட கார்டனும் அண்ட் அதில் வந்து ஒரு சின்ன பாட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு தான் வந்து நான் லாகாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து மருதாணி அண்ட் பக்கத்தில் வந்து மாமரம். இது ஒரு விதமான மாமரம்னு சொல்கிறாங்க. அது லீஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், மற்ற மாமரம் மாதிரி பெருசாக இருக்காது. அண்ட் இது வந்து மல்லிக்கொடி, சின்னதாக தான் வந்துட்டுருக்கு, மொக்கு மட்டும் ஃபுல்லாக வைக்கும் இந்த சம்மர் சீசனில். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கனகாம்பரம் இருந்துச்சு. நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தாங்காட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து மறுபடியும் ரீக்ரோத் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த கூண்டுக்குள்ளே வந்து இது வந்து சில்லி, அண்ட் கூண்டுக்குள்ளே வந்து தூதுவளை ரோஸோட ஸ்டெம் மட்டும் இருக்குது. அது ரோஸ் வந்து ஆடு சாப்பிட்டனால இப்போ வந்து அந்த ஸ்டெம் மட்டும் இருக்குது. அண்ட் உள்ளெல்லாம் வந்து கீரை செடி, அதே மாதிரி உள்ள ஒரு கனகாம்பரம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பின்னாடி வந்து செம்பருத்தி, அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த விச செடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அது வந்து தனியாக க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மல்லிக்கொடியிலேருந்து இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற இது வரைக்கும் வந்து கூட்டி விட்டுட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தி விட போகிறோம். இது இந்த சின்ன பாட்டு இது மட்டும் வந்து கூட்டி விட்டுட்டு சும்மா அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறதுக்காக கொஞ்சம் அந்த கொத்து வச்சு கொத்தி விட போகிறோம். இதெல்லாம் வந்து பின்னாடி சுண்டக்காய் மரத்தோட குச்சி. சுண்டக்காய் வந்து நாங்கள் கட் பண்ணி விடும்போது அந்த குச்சியெல்லாம் முள் இருக்கும் இல்லையா, ஆடு சாப்பிட்றக்கூடாது, இந்த செடியெலாம் ஆடு சாப்பிட்றக்கூடாதுங்கிறக்காக இந்த சுண்டக்காய் மரத்தோட ஸ்டெம்மெல்லாம் வந்து இது மேலே நாங்கள் போட்டு விட்டுருவோம். முள் இருக்கிறாடி ஆடு திங்காது அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ வந்து அந்த குச்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். கத்தால் ரூட் விட்டு வளர்ந்துட்டுருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா காற்றுல அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்குது. ஸ்டெம்மெல்லாம் இது ரூட்லாம் போயிடுச்சு. இந்த பக்கெட்டில் வந்து கீரை தான், அங்கேயும் சுக்கிட்டு கீரை அந்த கார்னரில். அப்புறம் கத்தால தூதுவளையும் வச்சுருந்தோம், அதெல்லாம் வந்து போயிடுச்சு. இங்கே வந்து மருதாணி மரமும் மாமரமும் இருக்குது சின்னதாக. அது வந்து சும்மா அந்த இலை லீஃப்லாம் எடுத்து தோரணம் கட்டுறதுக்காக லீஃப் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி வந்து சுக்கிட்டு கீரையும் கத்தாழை இவ்வளோ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஃபுல்லாக அந்த எக்ஸ்எல்ஸ்லாம் எங்கள் அம்மா அப்டேட்டி போட்டுருவாங்க செடி வளர்றதுக்காக. கீரை தான் மேக்ஸிமம் ஃபுல்லாக, கீரை தான் ஃபுல்லாக வளர்ந்துருக்கோம். கரிசலாங்கனி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்துருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் செவ்வந்தி வைக்கலான் இருக்கோம். கனகாம்பரம் நிறையா இருக்கும், ஃபுல்லாக நிறைய கனகாம்பரம் இருந்துச்சு. அது பாதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டனால கொஞ்சம் போச்சு. நாங்கள் இப்போ செவ்வந்தி வாங்கி வைக்கலான் இருக்கோம். ஸோ அது வைக்கும்போது அந்த வீடியோவும் நான் போடுறேன். இதில் தான் கரிசலாங்கண்ணி ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த மாமரம் கொஞ்சம்.
இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் பால்கனி கார்டன் வீடியோ போட்டிருப்பேன். பார்ட் டூவில் வந்து ஒரு நாலு செடி வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு நான் சொல்லியிருந்தேன். அந்த நாலில் வந்து ஒரு பாட்டு நான் தூக்கி தான் வீச போகிறேன். மிச்சம் மூணு பாட்டில் வந்து நம்ம பர்பிள் ஹார்ட்டு, டேபிள் ரோஸு அண்ட் டர்ட்டில் ஒயின், இந்த மூணை வந்து பிளான்ட்டு ரீபாட் பண்ண போகிறோம் அந்த பாட்டில். இது பார்த்திங்களா கீரை செடி, அண்ட் உள்ளே வந்து கனகாம்பரம் ஒன்று இருக்கும், மற்றதெல்லாம் விச செடி தான். அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நான் தனியாக கட்டுறேன். இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மண்ணெல்லாம் கொஞ்சம் அந்த செடி பக்கத்தில் ரூட் ஓரமாக இருக்க செடியெல்லாம் ரூட் ஓரமாக இருக்க அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விடுறதுக்காக நான் கொத்தி விட்டுருக்கேன். இது ஃபுல்லாக கொத்தி விட்டுட்டு தண்ணி விட்டோம்னா அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன பிளாட் பார்ட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அதை ரீபாட் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லாக கொத்தி விட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து தண்ணி விட்டுறலாம். இந்த ஒரு சின்ன பாட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம், இந்த மல்லி கொடியிலேருந்து இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற இது வரைக்கும். ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு, தண்ணி விட்டால் முடிஞ்சு நம்ம நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ டைம் இருக்கும்போது உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறலாம் தனியாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இந்த சின்ன பாட்டை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொத்தி விட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம வீடு. இது வந்து என்னென்னா இந்த பர்பிள் ஹார்ட் வந்து அன்றைக்கி தான் நான் கொஞ்சமாக வாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து இந்த மணி பிளான்ட் கூட வச்சேன். கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா அது நல்லா ரூட் விட்டு க்ரீன் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. சன்லைட் இல்லாதனால பர்பிள் கலர் போயிட்டு அது க்ரீனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா ஸ்டெம்மு இந்த லீஃப்லாம் க்ரீனில் வருது. அந்த பர்பிள் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பர்பிள் கலர் தான் வந்து இதோட அழகு. ஸோ அதனால் நான் இதை வந்து நம்ம வெளியே மூணு பாட் வந்து போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, நாலு பாட்டு, அதில் மூணில் வந்து இந்த ரீபாட் பண்ணிடலாம், இதை வந்து வச்சிடலான் இருக்கேன். இந்த சின்ன பாட்டில் வந்து டர்ட்டில் வைன் தான் வைக்க போகிறேன், எந்த செடி வச்சாலும் அது வராது. இந்த கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து இந்த பர்பிள் ஹார்ட் வைக்க போகிறேன். இப்போ இந்த டேபிள் ரோஸை வந்து அந்த பெயிண்ட்டு டப்பாவில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மருதாணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அந்த அதில் வந்து இந்த டேபிள் ரோஸ் வைக்கலான் இருக்கேன். இது வந்து அந்த புஷியாக இல்லாமல் அந்த புழு வந்துடுச்சு அதனால் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் இதில் டர்ட்டில் வைனே வைக்கலான் இருக்கேன். ஒரு ரெண்டு சும்மா ஒரு பிட்டு போட்டிருந்தேன், அது வந்து பிடிச்சிருச்சு, கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வளரட்டும்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த பெயிண்ட் டப்பிளான வந்து டேபிள் ரோஸ் வைக்க போகிறேன். அண்ட் டர்ட்டில் வைன் வந்து கொஞ்சமாக அந்த குட்டி பாட்டில் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் சின்ன சின்ன கட்டிங் வந்து நம்ம செடியிலேருந்தே எடுத்துகிட்டு நம்ம அதில் வைக்கலாம். ஒன்றில் வந்து பர்பிள் ஹார்ட்டு, இந்த குட்டி பாட்டில் வந்து இந்த டர்ட்டில் ஒயின் வச்சிடலாம். அந்த உள்ளே வச்சுருந்ததையும் தூக்கி நான் வெளியே வச்சிட்டேன். டர்ட்டில் ஒயின் வந்து உள்ளே இன்டோரில் வளர மாட்டேங்குது அந்தளவுக்கு. இப்போ இந்த மூணு பாட்டெலாம் வந்து நம்ம செடி வைக்க போகிறோம். நான் பெருசில் வந்து மருதாணி வைக்கலான்னு வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம இதில் என்ன வைக்க போகிறோம்னா பர்பிள் ஹார்ட் வைக்க போகிறோம். அந்த பர்பிள் கலரே இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ சன்லைட் இருந்தால் தான் வந்து அந்த பர்பிள் கலரே வரும். நான் அந்த பர்பிள்லே வரும், இன்டோர்லேயும் அந்த கலர்லே வரும்னு நினச்சி தான் நான் வந்து தண்ணியில் வச்சேன். பட் அது க்ரீனிஷாக மாறுது. ஏன் போயிட்டு அது பர்பிளில் இருந்தாலும் தான் அழகாக இருக்கும், அதனால் நான் வெளியவே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து இந்த பர்பிள் ஹார்ட் வைக்கலான் இருக்கேன். இது வெளியே சன்லைட் பண்ணும்போது அந்த பர்பிள் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக டார்க் ஆகுது. பட் கொஞ்ச நாள் இது ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் நினைக்கிறேன் வச்சு, ஆனால் சீக்கிரம் வளருது. பட் அந்த பர்பிள் கலர் இல்லாமல் வளருது.
இந்த மூணு செடியுமே வந்து உங்களுக்கு நார்மலாக சின்னதாக ஊனி வச்சாலே அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிரும். ரொம்ப வந்து கேர்லாம் பண்ணுங்கிற இது இல்லை. நம்ம லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் அந்த பர்பிள் ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, டேபிள் ரோஸு, டர்ட்டில் வைன், இந்த மூணுமே வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பர்பிள் ஹார்ட்டும் டேபிள் ரோஸும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு வந்து வச்ச உடனே வளர்கிற மாதிரி செடி. டர்ட்டில் வைனு நான் வந்து பிகினர்ஸ்க்கான பிளான்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சு போயிருச்சு. இப்போ ரெண்டாவது டைம் அந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கிறது மட்டும்தான் வளர்ந்துருக்கு. தேர்மக்கோலில் நான் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் வராமல் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நான் டர்ட்டில் வைன் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது என்ன கொஞ்சம் நான் கொஞ்சம் கிளியராக தான் பார்க்கணும், அது என்ன கேரிங்னு எனக்கு தெரியல. வாட்டர் கேனில் வச்சுருக்கிறது வளர்ந்துருக்கு, தேர்மக்கோலில் வச்சுருக்கிறது வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸ்ஸாக பிரைட்டாக இல்லை. அந்த கலர் க்ரீன் கலர் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு வாட்டர் கேனில், அதனால தான் அதுலேருந்து கட்டிங் எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன். பட் நட்டை வைக்கிற பொறுத்த வரைக்கும் சும்மா கொஞ்சம் ஒரு மண் கையில் எடுத்துகிட்டு அதை டர்ட்டில் வைன் வச்சு அது மேலே மண் தூவி விட்டாலே போதும். ரொம்ப வந்து அமர்த்தி ஊனி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது ஸ்டெம்மு வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அது இதாயிரும், ஸ்பாயில் ஆயிரும், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வச்சாச்சு. அடுத்தது வந்து டேபிள் ரோஸு. இது வந்து மருதாணி வரும்னு நினச்சி நான் வச்சுருந்தேன். அங்கே அம்மா வீட்டிலேருந்து மரத்துலேருந்து மருதாணி பொறிச்சதுக்கப்புறமா வச்சுருந்தேன். இப்போ எப்படியும் அங்கேயே இருக்கலன்னு சொல்லிட்டு சரி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டேபிள் ரோஸே வச்சிடலாம் அப்படிங்கனால டேபிள் ரோஸ் வைக்கிறேன். இது வந்து பிங்க் கலர் டேபிள் ரோஸு, என்கிட்ட பிங்க் மட்டும்தான் இருக்குது, மற்ற கலர் எதுவும் இல்லை. கிடச்சா நான் அதுவும் வைக்கிறேன். என்னோடய இது பால்கனி கார்டனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த ரோஸ் செடியை தவிர மற்ற எல்லாமே வந்து கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சது தான், எதுவுமே வந்து வாங்கினது கிடையாது, எல்லாமே கட்டிங்ஸ் தான். நான் அந்த கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வளர்த்துறதுங்கிறதும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். டேபிள் ரோஸ் வந்து இது டேபிள் ரோஸும் மேலே நம்ம ஊனி வச்சாலே போதும். இதெல்லாம் ஸ்டெம்மு பிடிச்சிருச்சு வளரும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இது வந்து ஈவினிங் டைம் நான் வச்சுருக்கேன். லீஃப்லாம் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் நீங்கள் தனி நட்டை வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக அந்த லீஃப்லாம் வந்து விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வளர ஆரம்பிச்சிருந்தா அர்த்தம், வேறு பிடிச்சிருங்கிற அர்த்தம் தான். நம்ம இல்லை டல்லாக அடுத்த நாளும் அது டல்லாகவே இருந்துச்சுன்னா அது வளராது. ஸோ அதை நம்ம சும்மா ஒரு சில செடி வந்து டல்லாக இருந்துச்சுன்னா டல்லாக இருந்துச்சுனாலும் அது கொஞ்சம் அடுத்த டல்லாகி அந்த லீஃப்லாம் போயிட்டு புது லீஃப் தான் வளர ஆரம்பிக்கும். இந்த டேபிள் ரோஸு, இந்த டர்ட்டில் வைனு, அண்ட் அதே மாதிரி பர்பிள் ஹார்ட்டு, இதை பொறுத்த வரைக்கும் டல்லாகிடுச்சுன்னா வளராது தான். அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு அப்புறம் ரூட் வந்ததுக்கப்புறம் வைக்கலாம். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டில் தண்ணி ஊற்றி, அதனால் அது ஃபுல்லாக பப்புள்ஸாக வருது, கீழெல்லாம் நல்லா காஞ்சிருக்கனால. இப்போ இந்த மூணு ரீபாட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த நாலு பாட்டு தான் கொஞ்சம் இதாகவே இருக்க மாதிரி இருந்துச்சு, நாளிலே செடி இல்லாமல் இருக்கிறக்கு என்னமோ மாதிரியே இருந்துச்சு. பட் நம்ம தான் சோம்பேறியாச்சே, இந்த பாட்டை இந்த கட்டிங்லேருந்து எடுத்து வைக்கிறக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அதை அப்படியே விட்டுருவேன். செஞ்சால் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரே மூட்டை எல்லாத்தையும் செய்கிறது, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் செய்வேன் நான். ஸோ அதனால தான் அம்மா வீட்டு கார்டன் க்ளீன் பண்ணும்போது எனக்கும் ஆமாம் இந்த மூணு பாட்டும் சும்மாவே இருக்கே அப்படிங்கிறனால சரி இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்பிள் ஹார்ட்டு கொஞ்சம் ரூட்லாம் விட்டுருந்துச்சு. ஸோ டர்ட்டில் வைனு கொஞ்சம் பெருசாக வந்துருந்துச்சு வெளியே வர்ற அளவுக்கு. சின்ன செடியிலேருந்து நம்ம கட் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த வளர செடியிலேருந்து கட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். நம்ம கட்டிங் எடுக்கிற செடியே ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டு கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான், இந்த மூணும் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மக்கில் இருக்கிறது, இது வந்து மார்னிங் நான் சொன்னால விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வளர்ந்துருன்னு. இந்த மூணு பாருங்கள், டேபிள் ரோஸ் பாருங்கள், நான் வைக்கிறப்ப எப்படி டல்லாக இருந்துச்சு இப்போ எப்படி பிரைட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பிரைட்டாக இருந்துச்சு, அதாவது இது செடி வந்து கொஞ்சம் விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வளர்ந்துருன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இந்த வ்ளாக் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த உங்களை மாதிரியே இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.